வெல்கம் டு மை சேனல் மண் மனமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து டிஃபன் சாம்பார் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெள்ளை ரவை ஒரு கப்பு, கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணுது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணுது, ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணுது, ஒரு பத்து முந்திரி பருப்பு தேவையான போட்டுக்கலாம் நீங்கள் இல்லைன்னு விட்டுக்கலாம், எண்ணெய் தேவையான அளவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நெய் ஒரு ஸ்பூன், பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, பொடியை நட்டு தக்காளி ஒன்று, பருப்பத்தை வச்சுக்கலாம். ரவி போட்டு லேசாக வறுத்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். ஸ்பீடாக வச்சா ரவை சீக்கிரமாக கருகிடும். ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ரவை பாக்கெட்லேயே வறுத்த ரவைன்னு போட்டிருப்பாங்க, இருந்தாலும் வறுக்கணும். நல்லா வறுத்துருச்சு, இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சாச்சு, கிச்சடி தாளிச்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் மிளகாயில் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு
தண்ணி ஊற்றி காய் வேகிற கலவை ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இது காய் வேகிற கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. ரவைக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலரிக்கலாம். ரவ சீக்கிரம் கெட்டி ஆயிரும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலக்கலாம். இப்போ கிச்சன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.